سرمانغلا مانغلي شبي شربارتا شادك شرن يترم به كوري نارا يني نموس تدي ويل ويل مروها بتش ويل مروهن كره روغرا அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் ஆடி கித்திகை. இந்த ஆடி மாதத்தில் ஒரு சிறப்பு ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சிறப்பு இருக்குது, ஆடி கித்திகைக்கு ஒரு சிறப்பு இருக்குது. திருத்தணியில் ரொம்ப நாளாக ஒருத்தர் ரெகுலராக கோயிலுக்கு போயின்னு இருக்கார். கோயிலுக்கு போயின்னு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு நாள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய தொழிலில் ரொம்ப பெரிய பாதிப்பு வருது. பாதிப்பு வந்து அவர் சதா காலம் எப்போவுமே வேண்டின்னு இருக்குது, முருகா 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 முருகான்னு வேண்டின்னு வேண்டின்றே இருக்கிறவர். ஆனால் அவர் கோயிலுக்கு போகிறார், செவ்வாய்க்கிழமை போகிறார், மற்ற இதர விசேஷங்களுக்கு போவார். இந்த தொழில் முறையில் மனசு ரொம்ப பாடுபடுறது. அவர் எல்லாத்தையும் பார்க்காத ஆள் கிடையாது, வேண்டாத விஷயம் கிடையாது. நேராக அவள் வீட்டில் அவள் அம்மாவுடைய தங்க, அதாவது சித்தின்னு சொல்லுவாளே, அவட்ட போய் சொல்கிறாள், சித்தி எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தொழிலில் நான் ரொம்ப சிரமப்படுறேன், கடனுக்கு மேலே கடன் ஆகிறது, என் வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கேன், என் கணவன் மனைவிக்குள்ளே இதனால் பிரச்சனை வருது, அங்கே ஏதாவது விசேஷங்களுக்கு போனால் கூட ஒரு திருப்தியாக இல்லை, அந்த அம்மா அந்த அவருடைய மனைவி கழுத்தில் ஒன்றும் கிடையாது. அப்போ பார்த்துட்டு, சே என்னடா இது, நாங்கள் நிறைய நகையெல்லாம் போட்டு நல்லா ஜம்முன்னு இருந்தோம், இன்றைக்கி கடனுக்காக எல்லாத்தையும் அடமானம் வச்சு இப்படி இருக்கா, எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் வரமாட்டேங்கிறா, எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஒரு நிம்மதி இல்லை, எங்களுக்கு ரொம்ப மனசு பாதிக்கப்படுறது, ரொம்ப மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறா, வேதனைப்படுறா, துக்கப்படுறா, துயரப்படுறா. அப்போது சித்தி வந்து சொல்கிறா, கவலைப்படாதீங்க, நான் வந்து நீ எப்போவுமே வேண்டின்னு இருக்கிற முருகன்கிட்ட கேளு, எல்லாமே கிடைக்கும்னு சொல்கிறா. முருகன்கிட்ட நாங்கள் டெய்லி கேட்டுன்னு இருக்கோம், கிடைக்கலையே சித்தி. வேறு ஒன்றும் இல்லை, கார்த்திகை பெண்கள் தபம் இருந்திருக்கா, தபம் இருந்து பற்ற வரம் முருகனை கையில் எடுக்கக்கூடிய பெரிய வரம். நீங்கள் கார்த்திகை விசேஷம் அப்படின்னு சொன்னால், ஆடி கிருத்திகை நீங்கள் திருத்தணி முருகப்பெருமானுக்கு விரதம் இருங்கோ, விரதம் இருந்து அனுஷ்டித்து முருக மண்டு மனசார வேண்டுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், எல்லா விஷயங்களும் சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறார். சித்தி சொல்லிட்டா, ஏற்கனவே இவர் எப்போவுமே முருகரை வேண்டவர், திருத்தணியில் ஆடி கிருத்திகை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வஜ்ர வேல் கொண்டு முருகன் இருப்பார், அந்த முருகனுக்கு காத்தால் அபிஷேகம் நடக்கும், ரொம்ப பிரசித்தியான அபிஷேகம். இவர் எப்பவும் கோயிலுக்கு போகிறங்காட்டி அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள்ட்ட, அதாவது அர்ச்சகர்கள்ட்ட சொல்லி இப்படி வாங்குற, எனக்கு ஒரே ஒரு இது கிடைக்காதான்னு சொல்லிட்டு அப்போ போய் அந்த அபிஷேகத்தை பார்த்து ரொம்ப பிரசித்தியாக அந்த ஆடி கிருத்தி அன்னைக்கு மனசார வேண்டுறார். விரதம் இருக்கார், ஒரு தண்ணி கூட குடிக்கல, எல்லாம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் முருகா முருகா முருகான்னு சதா காலம் வேண்டார். ஒரு நாள் 36 கொண்டு ஓதிய தெபித்துங்கிற மாதிரி 36 முறை கந்தசஷ்டி படிக்கிறார். எப்படி வா அந்த கந்தசஷ்டியில் சொல்லியிருக்கோ அந்த மாதிரி, அந்த மாதிரி படித்து முருகனை வேண்டி, அவர் என்ன வேலை வச்சுருக்கார், வஜ்ர வேலை வச்சுருக்கார். பக்கத்துலேயே மனைவி உட்காந்துருக்கா, கவலைப்படாத, நாம் லைஃப் ரொம்ப சௌக்கியமாக நன்னா மாறும், நல்லா மாறும், கவலைப்படாதேன்னு கண்ணில் ரெண்டு பேர் தண்ணி விட்டு உட்காந்துட்டுருக்கார். சுற்றி வந்தவர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இவருடைய பிஸ்னஸில் பழக்கமாயிருக்கு, என்னப்பா இங்கே இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் பேசுகிற, நல்லா இருக்கும் சார், இன்றைக்கி கிருத்திகைக்காக விரதம் இருக்கோம், ஒன்றா இருக்கோமோ அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்புறம் என்ன பண்ணிகிட்டு இருக்கல் இப்போ அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால், அப்படியா, சரி நமக்கு தெரிஞ்சவர் ஒரு கான்ட்ராக்ட் இருக்க எடுத்து பண்ணுறேலா அப்படின்னு சொன்னார். ஓ பண்ணுறேனே அப்படின்னா, ஒரு ப்ரைவேட் கான்ட்ராக்ட் கிடச்சிது, அந்த கோயிலே வச்சு பேசுகிற ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது ஒரு பெரிய பெரிய ஒரு இது, ஒரு ப்ராஜெக்ட் நடக்கிறது, அந்த ப்ராஜெக்ட்லேயே இவாளுக்கு பெரிய பணம் வர்றது. இந்த பணம் வந்த உடனே நேராக சித்திகிட்ட வந்து காலில் விழுந்து நமஸ்காரம் வாங்குற, அவள் சொல்கிறா, உண்மையாகவே அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், தெய்வம் அனுகிரகத்தை கூட நின்று தான் கொடுப்பான்னு நினச்சிட்டுருக்கேன், ஆனால் முருகப்பெருமான் எனக்கு கோயிலுக்குள்ளேயே அந்த அனுகிரகத்தை கொடுக்கார், விரதத்துக்கு இருந்த பலன் எனக்கு பெருசாக கிடச்சிருக்கு உண்மையாகவே அப்படின்னு சொல்லி அவள் மனைவி கண்ட தண்ணியை விட்டு அழுதுன்னு இருந்தா. ஒரே ஒரு சின்ன செயினுக்காக வருத்தப்பட்டா, ஆனால் கழுத்து பூரா செயின் பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடச்சிது, எவ்வளோ பெரிய வர, எவ்வளோ பெரிய வரம்னு பாருங்க, மனுஷனால் செய்ய
முடியாத ஒரு பெரிய விஷயத்தை இறைவன் மட்டும்தான் செய்ய முடியும். நம்ம திக்கற்றோருக்கு தெய்வந்தான் துணைங்கிற வார்த்தையை இந்த ஆடி கிருத்தி அன்னைக்கு போடலாம். எத்தனையோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இல்லாமல் இருக்குமான்னு, அப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருக்கும்பொழுது யாரையும் நாட வேண்டாம், என் துக்கத்தை மற்றவாட்ட சொல்லி அவ கிண்டல் கேலி பண்றதுக்கும் இல்லை என்னை இழைப்பாக நினைக்கிறதுக்கும் நம்ம அனுமதிக்கவே கூடாது. இறைவன்கிட்ட கொடுத்துடணும், முருகப்பெருமான்கிட்ட கொடுத்துடணும். அவரை பார்த்துப்பார், கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் தன்னுடைய வஜ்ரவேல் கொண்டு நம் வேலையை அவர் வேலையாக எடுத்து பார்த்துக்கொள்வாருங்கிறது தான் உண்மை. அப்பேற்பட்ட வேலவனை இரு வேளையும் நீங்கள் கும்பிட்டா போதும், நம்மளுடைய வேலையை அவர் வேலையாக எடுத்து பார்த்து கொள்வார். ஆடி கிருத்திகைக்கு இவ்வளோ சிறப்புகள் உண்டு. அபிஷேகம் பண்ணுங்க, அர்ச்சனை பண்ணணும், வேண்டுதல் பண்ணணும், சங்கல்பம் பண்ணணும், ஆராதனை பண்ணணும், அலங்காரம் பண்ணணும், நமஸ்காரம் பண்ணணும். அப்படி வேண்டி வணங்கி எவரொருவர் ஆடிகை கிருத்திகை விரதம் இருக்காளோ அவளுக்கு கோடான கோடி புண்ணியமும் நினைத்த காரியமும் வெற்றி அடையும். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு ரகரவர். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.